Hi friends, welcome to Puvis Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா சம்மர் டைம் வெகேஷன்ல எல்லாருக்குமே ஊட்டிக்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும். மேலும் அங்க ரூம் செலக்ஷன் பண்றது ரொம்பவே ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும். சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் டூர் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேலும் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்குது. மேலும் ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பார்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ரூம்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சூட் அண்ட் வந்து விலா, இந்த மாதிரி 3 டைப்ஸான ரூம்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா விலா ரூம் தான். ஸோ அதை பற்றின ஒரு டூர் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வில்லா தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்ட்டு. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு ஆனோன்னு நமக்கு ஒரு ஹால் இருக்கும். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 சோஃபாஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரும் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நைட் டைம் உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும். 150 rupees வந்து இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க, 2 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து வாட்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லியும் கூட அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர், மில்க் பவுடர் அண்டு காஃபி தூள், டீ தூள் இது மாதிரியும் தந்துருந்தாங்க. அண்ட் வந்து 2 டீ கப்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அண்ட் வந்து கெட்டிலும் கொடுத்துருந்தாங்க. கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குட்டி குழந்தைங்கலாம் கூட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோஸும் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா விண்டோ வியூன்னு சொல்லுவோம். பாருங்கள், காரில் வந்து நிறைய பார்க் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் காரில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. கார் பார்க்கிங்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்ஸும் நிறையா இருந்தது. ஸோ நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் போனீங்கன்னா மொபைல் சார்ஜிங் அதுக்கெலாம் கூட எந்த டென்ஷனும் தேவை கிடையாது. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஹால் வியூ. அடுத்து வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் போனீங்கன்னா இதில் திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப லாங்காக இருந்தது. நீங்கள் நிறையா மெம்பர்ஸ் ஒரு 5 days, 6 days இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஊட்டி போகிறப்ப நீங்கள் மறக்காமல் சாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கீழே வந்து உங்களால் காலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த பிளேசஸ்லாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா பெட் வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னு சொல்லலாம். 2 members ரொம்ப நீங்கள் தாராளமாக இங்கே படுக்கலாம். ஸோ நீங்கள் 3 members போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜும் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் 3 members போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து போடுவாங்க. 600 பர் பர்சன் வந்து போட்டாங்க. வில்லானால எங்களுக்கு 600 போட்டாங்க. அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. ஷவர் அண்ட் ஹேங்கர் இந்த மாதிரி எல்லாமே தந்துருந்தாங்க. உங்களுக்கு டவலும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து பேஸ்ட், ப்ரெஷ்ஷு அண்டு ஷாம்பு, மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வந்து ஹீட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. நீங்கள் ஹீட் வாட்டர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 45 minutes வந்து உங்களுக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்கும். அகெயின் வந்து 45 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஹீட் வாட்டர் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உங்களுக்கு டிவியும் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் பெட்ரூமோட அவுட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் எடுத்தனால கொஞ்சம் வந்து நமக்கு வெயிலாக இருக்குது. மார்னிங்கில் நல்லா கூலிங்காகவே இருந்தது. ஸோ நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா இந்த இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் சர்வீஸ் டைமிங்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெனு. சேம் மெனு தான் அவங்க ரெஸ்டாரண்ட்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ டீலாம் பார்த்தீங்கன்னா 42 rupees. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஹோட்டல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லிலாம் பார்த்தீங்கன்னா 95 rupees. ஸோ அதோட குவான்டிட்டி வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சார்ஜ் வந்து இங்கே கொஞ்சம் ஹை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜொமேட்டோ ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் கூட குவான்டிட்டி வைஸ் ரொம்ப நிறையா இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மெனுவும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லா வகையான ஃபுட்ஸும் வந்து உங்களுக்கு இருந்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டினென்டல் அண்ட் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் இருந்தது. அண்ட் நைட் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன் ஃபுட் வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 420 rupees அண்ட் சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா 300 rupees வந்தது. கிரேவிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 இட்லி வந்து உங்களுக்கு 95 ரூபீஸ்க்கு வந்து அவங்க தந்துருந்தாங்க. அண்ட் 3 பூரி பார்த்திங்கன்னா 95 ரூபீஸ்க்கு தந்துருந்தாங்க. இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரெஸ்டாரண்ட் வியூ. இது பார்த்திங்கன்னா நைட் டைம் நாங்கள் போய் சாப்பிட்டது. ஸோ இதெல்லாம் ரீசனபிள் குவான்டிட்டி நிறையா இருந்தது. சிக்கன் பிரியாணியில் ரொம்பவே நிறையா குவான்டிட்டி இருந்தது. வெஜ் பிரியாணி கூட 1 பர்சனுக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஸோ நைட் டைமில் நாங்கள் தென்றல் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே குவான்டிட்டி வைஸ் அண்ட் டேஸ்ட் வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஹீட்டும் வந்து எங்களுக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணுற வரையுமே நல்லா ஹாட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்ற வரையுமே நல்லா ஹாட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து குவான்டிட்டி வைஸ் ரொம்ப நிறையா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அங்கே சில்லி இட்லி அண்ட் சாம்பார் இட்லி அண்ட் நூடுல்ஸ் அண்ட் மஷ்ரூம் பிரியாணி இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவோம். நீங்கள் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நியர்பையாக இந்த தென்றல் ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹோட்டலோட வியூ. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் லாபியும் இங்கே தான் இருக்கும். நைட் டைம் வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா. நீங்கள் கப்புள்ஸாக போனாலும் இந்த ஹோட்டல் வந்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் சில்ட்ரன்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் அந்த ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலோட வியூ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கார்டன் வந்து ரொம்ப நல்லா அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கார் பார்க்கிங் கூட பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. நீங்கள் மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கும் இது சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா அந்த லேக் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் இருந்தது. இதெல்லாம் வந்து நல்லா டிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் பயப்படலாம் தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த லேக் வியூ அண்ட் பார்க் இது வந்து நியர்பையாக இருக்கணும்னு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா 1 to 16 ரூம்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியூஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டைரெக்டாக போய் கூட உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வியூ ரொம்ப லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூம் பண்ணிக்கிறது இன்னும் ப்ரிஃபரபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு டீலக்ஸ் ரூம் இந்த மாதிரி ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சூட் ரூம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டீலக்ஸ் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து 2 டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்ட் மட்டும் எங்களுக்கு வந்து 10,000 ரூபீஸ் கிட்ட ஆச்சு. ஃபுட் வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வாக் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் வேணும்னா ரூம் சர்வீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பட்ஜெட்குள்ளே எப்படி வந்து நம்ம ஊட்டியை வந்து சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். பர் பர்சனுக்கு 400 ரூபீஸ் இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக நம்ம நிறையா பிளேசஸ் வந்து அங்கே சுற்றி பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, மீட் அகைன்.